ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலத்தில் இயங்கக்கூடிய ஆவியானவரின் செயல்பாடுகள் என்கிற தலைப்பின் கீழாக பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த ஆவியானவராகிய தேவன் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் இயக்கங்களின் ஊடாக தம்முடைய பிள்ளைகளை இயக்கிக் கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கங்களை தெளிவான விதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற இயங்கும் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் விளங்க முடியும். ஒரு காலத்தில் இந்த ஆவியானவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். உங்களையும் என்னையும் அழைக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். தற்போதைய நிலைகளிலே அழைக்கப்பட்ட ஒவ்வொரு விதமான மக்களையும் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விதமான மக்களையும் பயிற்றுவிக்கும் நிலைகளிலே ஆவியானவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் நடுவிலே இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கின்றார். அவர் தரக்கூடிய பயிற்சிகளின் ஊடாக நீங்களும் நானும் சரியான விதத்தில் இயக்கத்தை மெய்யாகவே துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த பயிற்சியினுடைய இறுதி என்று அழைக்கப்படக்கூடிய வெற்றியின் இலக்கை அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆகவேதான் ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கத்தின் ஆழ்ந்த பரிமாணங்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலத்தில் ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 22:35 வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேல் 22 அவரே பழக்கப்படுத்துகின்றார். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? வெண்கல வில்லும் நம்முடைய புயங்களினால் பழக்கப்பட வேண்டும். அத்தனை மகாபெரிய சத்துவம் பெற்ற சந்ததியாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான நிலைப்படுத்தப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல. இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது ஜீவ மரண போராட்டம் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்படக்கூடிய ஒரு யுத்தம். ஒருவேளை இந்த யுத்தத்திலே நீங்களும் நானும் தோற்று போகிறது உண்டானால் சாத்தானுடைய கரங்களிலே நின்று காப்பாற்றப்பட முடிகிறது இல்லை. ஆகவே உங்கள் ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் ஜீவனுக்காக நீங்களும் ஞானம் யுத்தத்தின் ஊடாக கடந்து போய்த்தான் தீர வேண்டியது அவசியம். அதனாலதான் கர்த்தருடைய ஆவியானவராக தேவன் இந்த யுத்தத்திலே பலம் பொருந்தின ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையின் கீழாக இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த மக்களை ஆண்டவராக தேவன் உருவாக்குகின்றார். வெண்கல வில்லையும் கூட தன்னுடைய புயங்களினால் வளையப்படக்கூடிய மகாபெரிய சத்துவம் பெற்ற ஒரு சந்ததி உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் சாத்தானுடைய முகமுகமான தாக்குதல்களை எதிர்க்கக்கூடிய திராணி பெற்றவனாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் அவன் ஆவிக்குரிய நிலைகளில் பலப்படுத்தப்பட்ட ஒரு வீரனாய் மாற்றப்பட வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த கடைசி கால சந்ததியினுடைய நிலை என்கிறது பலம் வாய்ந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இராணுவ வீரனைப் போலவே ஆவியானவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு இராணுவ வீரனுக்குரிய சகல விதமான பயிற்சியின் ஊடாக அவன் எப்படியெல்லாம் தன்னை பயிற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறானோ அதே போல ஆவியானவராகிய தேவனும் கூட கடைசி கால சந்ததிகள் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தகுதியான அநேக விதமான பயிற்றுவிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தராகிய தேவனுடைய பயிற்றுவிக்கக்கூடிய நிலைகள் என்றால் என்ன? வேதம் நமக்கு சொல்கிறதை போல யுத்தத்திலே காணப்படக்கூடிய எல்லா ஆழ்ந்த நுணுக்கங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நுணுக்கமான நிலைகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் தான் தகுதியான யுத்தத்தை செய்யவும் நல்ல போராட்டத்தை போராடவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த யுத்தத்திலே சரியான தகுதியற்ற நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் என்னையும் நான் இழந்து போய்விடுவேன். என்னோடு கூடிய என்னுடைய சந்ததிகளையும் நான் இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றொரு வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36:5 வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 36:5 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாய். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது யுத்தத்திற்குரிய மந்திர ஆலோசனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெக்னிக்கான காரியங்களை நீயும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் மகா தந்திரமான காரியங்களை செய்து உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய இந்த நேரங்களிலே நீங்களும் நானும் எந்த விதமான ஆயத்தங்களையும் செய்யாமல் எதிரியை அழிக்கும்படிக்காக முன்பதாக போய் நிற்கிறது உண்டானால் உன்னையே நீ இழக்க கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு முறை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் யுத்தத்தின் ஊடாக இஸ்ரவேல் மக்களை தாவீது என்கிற மனிதன் அனுப்ப ஆரம்பிக்கின்றான்.
அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அந்த கோட்டைக்கு பக்கத்தில் போய் நின்று யுத்தங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், கோட்டைக்கு பக்கத்தில் போய் நின்று யுத்தங்களை செய்கிறது உண்டானால் கோட்டை மதிலின் மேலாக அநேகம் வில் வீரர்கள் நின்று கோட்டையை பாதுகாக்கிறது வழக்கம். கோட்டைக்கு பக்கத்திலே போய் நின்று யுத்தங்களை செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே காணப்படக்கூடிய வில் வீரர்கள் வில்லை எய்து அங்கு காணப்படக்கூடிய அநேகம் விதமான தாவீதினுடைய படையாட்கள் யாவற்றையும் கொலை செய்ய ஆரம்பித்தாங்க. இதை போய் அறிவிக்க வேண்டும். தாவீதுக்கு முன்பதாக போய் சொல்லுகிறது உண்டானால் தாவீது இந்த காரியங்களின் நிமித்தம் கோபப்படுவான், ஏன் இந்த கோட்டைக்கு இவ்வளவு சமீபமாய் போய் யுத்தங்களின் ஊடாக கடந்து போனீங்க, உங்களுக்கு இந்த யுத்தத்தினுடைய நுணுக்கம் தெரியாதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பான். ஆகவே போய் பேச்சை மாற்றி, நீர் அனுப்பின மனிதனாய் காணப்படக்கூடிய உரியா என்கிற மனிதனும் செத்து போய் விட்டான் என்கிற வார்த்தையை பற்றி பேசுங்கள், அப்பதான் ராஜாவுக்கு கோபம் வராதிருக்கும் என்கிற வார்த்தையை பற்றி சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு யுத்தத்தினுடைய நுணுக்கம் என்றால் என்ன, எங்க நின்று நீங்களும் நானும் சண்டை செய்ய வேண்டும், எனக்கு பாதுகாப்பான இடத்துல நான் போய் நிக்கணும், பாதுகாப்பு இல்லாதிருக்கக்கூடிய இடத்திலே போய் நான் நிற்கிறது உண்டானால் என்னை நான் இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனால் விளங்க ஆரம்பிச்சிருவேன். ஆகவேதான் கர்த்தருடைய ஆவியானவராக தேவன் யுத்தத்தின் சகல விதமான நுணுக்கங்களை ஆழமான விதத்தில் நீயும் நானும் மெய்யாகவே அறிந்து உணர வேண்டியது அவசியம். ஆழமான காரியங்களை நீயும் நானும் கற்று உணர வேண்டியது அவசியம். ஒரு யுத்தம் என்று சொன்னால் அந்த யுத்தத்திலே போய் நின்று எல்லா விதமான காரியங்களையும் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் போய் நின்று எல்லா விதமான காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல. யுத்தத்திற்கு உரிய எல்லா ஆலோசனைகளையும் முன்பதாகவே உட்கார்ந்து யோசிக்கணும், எங்கெங்கே யார் யாரெல்லாம் போய் நிற்க வேண்டும், என்னென்ன ஆயுதங்களை எந்தெந்த இடத்திலே காணப்படக்கூடிய மக்கள் பயன்படுத்த வேண்டும், முன்பதாகவே உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய யுத்த நுணுக்கங்கள். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த யுத்த நுணுக்கங்களை ஆவியானவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். யுத்தத்தில் பலவிதமான நுணுக்கங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 144 அதிகாரம் 1 வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 144:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். என் கைகளை போருக்கும், என்னுடைய கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கண்மலையாகிய என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தில் முதலாக பிரதானமாய் பயன்படுத்தக்கூடியது நம்முடைய கரங்கள். இந்த கரங்கள் இல்லாதிருக்கக்கூடிய மனிதனால் யுத்தங்களை செய்யவே முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கரங்கள் இல்லாமல் கால்களிலே ஒருவேளை வலிமை இருக்கிறது உண்டானால் கரங்கள் ரெண்டு கையும் அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், யுத்தத்தில் சரியான வெற்றியின் இலக்கை எட்ட அவனால் முடிகிறது இல்லை. யுத்தத்தில் பெரும்பான்மையான பங்கு வகிக்கிறது ஒரு மனுஷனுடைய கைகள். இந்த கைகள் சரியான விதத்தில் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் யுத்தத்தில் சரியான வெற்றியின் இலக்கை எட்ட நம்மால் ஆகும். அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான விஷயங்களையும் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் கைகளுக்கு ஒரு ப்ரையாரிட்டியை ஆண்டவராகிய தேவன் தர துவங்க ஆரம்பிக்கின்றார். அந்த வசனம் என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது, என்னுடைய கரங்களை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கின்ற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்றாரு பாருங்க, நம்முடைய கரங்களும் விரல்களும் யுத்தத்திற்கும் மிகவும் பிரதான பங்கு வகிக்கக்கூடியவை. ஆகவே இதிலே ஒரு பலம் சார்ந்த ஒரு நிலை உனக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் மகா பெரிய வெற்றியின் இலக்கை எட்ட நம்மால் முடியும். நம்ம நினைக்கிறது மாதிரி யுத்தத்தில் பலவிதமான உறுப்புகளுக்கு நான் பலத்தை தந்திருக்கிறேன், என்னுடைய தலையிலே மகாபெரிய வலிமைகளை தாங்கக்கூடிய சத்துவம் என்னுடைய தலைகளுக்கு உண்டு, என்னுடைய உடலுக்கு இத்தனை விதமான வலிமை உண்டு, காலுக்கு இத்தனை விதமான வலிமை உண்டு, என் மார்புக்கு இத்தனை விதமான வலிமை உண்டு என்று சொல்ல ஆரம்பித்தாலும் கரங்களிலே வலிமை இல்லை என்று சொன்னால் நீயும் நானும் யுத்தத்தினுடைய இறுதியிலே தோற்று போக ஆரம்பிச்சிடும். ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே யுத்தத்திலே பிரதான பங்கு வகிக்கக்கூடியது இந்த கைகள். அதனால தான் கர்த்தராகிய தேவர் சொல்லுகின்றார், இந்த கைகளை நானே யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கின்றேன், நானே இந்த யுத்தத்திற்கு இந்த கைகளை நான் பலப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகிறேன். இந்த கைகளை கொண்டுதான் ஒரு மனிதன் எதையும் சாதிக்கும் மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இது என்ன கைகள், நம்முடைய கரங்களை கர்த்தராகிய தேவர் எப்படி பயிற்றுவிக்கப் போகிறார், சற்று ஆழமாய் இவைகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய முதல் காரியத்தை வாசிக்க கேளுங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 5:13 வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவா 5:13 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து, எரிகோவினுடைய வெளியிலே இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையிலே இருந்தது. கர்த்தர்
கர்த்தருடைய வேதம் சொல்கிறது யோசுவாவுடைய தலைமையிலே யுத்தத்தின் ஊடாக கடந்து போக போறாங்க. யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கல. யுத்தத்துக்குரிய எல்லா விதமான ஆயத்தங்களை பற்றி கர்த்தராக தேவன் யோசுவாவோடு கூட அநேக விதமான செய்திகளை பேசியிருக்க ஆரம்பிக்கின்றார். யோசுவா வெளியே கடந்து போகின்றார். ஒரு பெரிய ஒரு மனிதன் ஒருவர் நின்று கொண்டிருக்கின்றான். அந்த மனிதன் கர்த்தராக தேவனால் அனுமதிக்கப்பட்ட யுத்தத்தினுடைய தூதன். அந்த தூதன் நிற்கக்கூடிய அந்த தூதன் இன்னும் யுத்தத்துக்குரிய காரியமே இன்னும் துவங்கவே இல்லை. ஆனால் அவனுடைய கைகளிலே காணப்படக்கூடிய பட்டயத்தை பாருங்கள். அது உரையில் இடப்பட்ட ஒரு பட்டயமாய் அல்ல, அல்லது அந்த பட்டயம் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டயமாயும் அல்ல, உருவின நிலையில் காணப்படக்கூடிய ஒரு பட்டயமாய். நாளைக்குத்தானும் யுத்தம் வருகிறது என்று சொல்லி அந்த பட்டயத்தை நீயும் நானும் சோம்பி இருக்கக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக அனுமதிக்கிறது உண்டானால் எந்த நேரத்திலும் திடீரென்று வரக்கூடிய யுத்தத்தை மேற்கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகாது. அப்போ நம்முடைய கரங்களில் காணப்படக்கூடிய அந்த பட்டயம் எப்படி இருக்க வேண்டும்? உருவின நிலையிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயத்தமாய் காணப்படக்கூடிய மனிதனாய் நீயும் நானும் உன்னுடைய கரங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். எந்த நேரத்தில் எது வந்தாலும், எந்த நேரத்தில் எந்த காரியம் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆயத்தம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதீதமாய் காணப்பட வேண்டியது அவசியம். நாளைக்குத்தானும் யுத்தம் வரப்போகிறது, இன்றைக்கு என்ன விதமான பிரச்சனை வரப்போகிறது என்று சொல்லி நீயும் நானும் சோம்பி திரியக்கூடிய நிலைகளிலே காணப்படுகிறது உண்டானால் எதிராளியாகிய சாத்தான், நாளைய தினத்தில் வரக்கூடிய சாத்தான் இன்றைக்கு இரவே உனக்கு விரோதமான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கே நல்லா தெரியும், சோதோம் கொமாரா பட்டணத்திலே காணப்படக்கூடிய அரசர்களை மெய்யாகவே எதிரி படைகள் பிடிச்சு கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த ஜனங்களோடு கூட அவர்கள் அழைத்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி ஆபிரகாமுடைய செவிகளுக்கு மெய்யாகவே எட்ட துவங்கின பொழுது தன்னுடைய கைகளின் கீழாக படிந்திருக்கக்கூடிய 350 பேர்களை இந்த ஆபிரகாம் தன்னோடு கூட படைகளாக அழைத்து கொண்டு போகின்றான். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவன் ரா முழுவதும் நடந்து திடீரென்று சொல்லி அவர்கள் மேல் வர ஆரம்பிச்சிட்டான். அந்த திடீரென்று சொல்லி வரக்கூடிய அந்த நிலைகள் தான் சத்ருவினுடைய நிலைகளை தடுமாற பண்ணக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்முடைய எதிராளியாகிய சத்ருவும் எந்த நேரத்திலும் திடீரென்று சொல்லி நம்மை மேற்கொள்ளும்படிக்காய் வர முடியும். இந்த நேரத்திலாம் வருவான்னு சொல்லி நீங்களாலும் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலை வேளையில் வருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசிக்கிறான். காலையில் யுத்தத்துக்குரிய ஆயத்தத்தை செஞ்சா போதும்? இல்லை இல்லை, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உன்னையும் என்னையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் வாய்ந்த எதிரிகள் வர முடியும். ஆகவேதான் ஆண்டவராகிய தேவனுடைய தூதன் எப்படி வந்து நிற்க ஆரம்பிக்கிறாராம்? எப்பொழுதும் உருவின நிலையில் காணப்படக்கூடிய ஒரு பட்டயத்தை போல. அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு நமக்கு என்ன காரியத்தை சொல்கின்றார்? உன் கையும் என் கையும் உருவின பட்டயம் உடையதாக, அல்லது ஆயத்தம் அடைந்த நிலைகளிலே காணப்படக்கூடிய மக்களாய் நீயும் நானும் எல்லா நேரத்திலும் காணப்பட வேண்டியது அவசியம். எந்த இரவில் சாத்தான் வந்தாலும், எந்த பகலில் சாத்தான் வந்தாலும், எந்த மத்தியான வேளையில் சாத்தான் வர ஆரம்பித்தாலும், எந்த மாலை மயங்கக்கூடிய வேளையிலே சாத்தான் வர துவங்க ஆரம்பித்தாலும், எந்த நேரத்திலும் எதிர்கொள்ளக்கூடிய திராணி பெற்றவனாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் எல்லா நேரத்திலும் ஆயத்தம் அடைந்த ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையாய் காணப்படணும். உன் கைகளில் மெய்யாகவே மெய்யாகவே பயன்படுத்தப்படாத ஒரு பட்டயமாய் அல்ல, அது உன்னுடைய உரையிலே காணப்படக்கூடிய ஒரு பட்டயமாய் அல்ல, அது எப்பொழுதும் உருவின நிலையில் காணப்படக்கூடிய ஒரு பட்டயமாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கும் வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சோம்பி திரியக்கூடிய அனுபவம், சோம்பி தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாளைக்குத்தானே வரப்போகுது, இன்னைக்கு என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் நான் செயல்படுத்த ஆரம்பித்து விடுவேன், நாளைக்குத்தானே வரப்போகிறது என்கிற ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு தன்மையோடு கூட நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறது தான் யுத்தத்தில் மகாபெரிய இழப்பை நம்முடைய வாழ்க்கையை தர துவங்க ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் வாசித்த நினைவு எனக்கு வருகிறது. ஒரு அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பேர் வந்து 5 நிமிஷ ராஜான்னு சொல்லுவாங்க, 5 நிமிஷ ராஜான்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் காலை வேளையிலே அவனுக்கு ஆகாரத்துக்குரிய ஒரு காரியம்னு வச்சுங்க, சாப்பாடு ராஜாவே உங்களுக்குரிய சாப்பாட்டை கொண்டு வந்து மேஜையில் கொண்டு வச்சுட்டேன். உடனே இந்த அரசன் சொல்லுவான், 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்லான்னு சொல்லுவான். ராஜா, இப்போ நீங்கள் தூங்கக்கூடிய நேரம், இப்போ நான் அதாவது என்னுடைய பெட்ரூம்க்கு நான் வந்து போக மாட்டேன், 5 நிமிஷம் கழித்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவான். எந்த ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தாலும் 5 நிமிஷம் கழித்து நம்ம கடந்து போகலாம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்ததுனால அந்த அரசனுக்கு பேரே 5 நிமிட ராஜா அப்படிங்கக்கூடிய ஒரு பேரை வச்சுட்டான். ஒரு நாள் திடீரென்று சொல்லி அரசவையிலே அரசன் வீற்றிருக்கக்கூடிய ஒரு நேரம், திடீரென்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேவகன் ஒருவன் ஒரே ஓட்டமாய் ஓடி வருகின்றான். ஓடி வரக்கூடிய அந்த சேவகன் இந்த ராஜாவை பார்த்து சொல்கின்றான், அரசே, நம்முடைய அண்டை நாட்டிலே காணப்படக்கூடிய எதிரி படைகள் இதோ நம்முடைய தேசத்தை தாக்கும்படி பக்கத்தில் வந்துட்டாங்க. இனி ஒரு 5வது நிமிஷம் 10வது நிமிஷத்தில் நம்முடைய தேசத்தை தன்வசமாய் மாறப்பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே உடனே நீங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அநேக விதமான இராணுவ வீரர்கள் யாவருக்கும் நீங்கள் அந்த கட்டளைகள் யாவற்றையும் பிறப்பித்து அவனை எதிர்கொள்ளக்கூடிய ஆயத்த நிலைகளை உருவாக்க வேண்டும் என்கிறதை பற்றி அவன் பேச ஆரம்பித்தான்.
வழக்கம் போல அரசன் சொல்ல ஆரம்பித்தான். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு சொன்னார். 5வது நிமிஷத்திலே எதிரி படைகளுக்கு கீழாக இந்த அரசாங்கம் மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிச்சிச்சு. அந்த 5 நிமிஷ நேரம் ஓய்வு. கர்த்தர் சொல்கின்றார், எப்பொழுதும் ஆயத்தம் அடைந்த ஒரு நிலை. எல்லா நேரத்திலும் எந்த நேரத்தில் எது நடக்க ஆரம்பித்தாலும், எந்த நேரத்தில் எந்த காரியம் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், அதையும் நான் மேற்கொள்ளக்கூடிய ஆயத்தமான வாழ்க்கை உனக்கும் எனக்கும் தேவை. இந்த ஆயத்தம் இல்லாதிருக்கக்கூடிய நிலைகளில் தான் அநேக விதமான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை சிறைப்பிடிக்கப்படக்கூடிய நிலைகளை எட்ட ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆயத்தம் இல்லாதிருக்கக்கூடிய தன்மைகளினால் எத்தனை விதமான மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய மேன்மையான காரியங்கள் யாவற்றையும் தொலைத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அந்த சிம்சோன் என்கிற மனிதன் விழிப்போடு கூட காணப்படுகிறது உண்டானால் எதிரிகள் அந்த சிம்சோனை மேற்கொண்டிருக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆயத்தமற்ற ஒரு நிலை, கொஞ்ச நேரம் அமெரிக்கையான ஒரு நிலை, கொஞ்ச நேரம் ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் தான் சிம்சோனுடைய கண்கள் ஒரே திருவையாய் பிடுங்கப்பட்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் வேடிக்கை பொருளாய் மாற்றப்படக்கூடிய நிலைகளை அவன் மெய்யாகவே பெற்றுத்திருக்க ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட சின்ன சின்ன நிலைகளிலே காணப்படக்கூடிய ஆயத்தமற்ற ஒரு தன்மை, ஆயத்தம் இல்லாதிருக்கக்கூடிய நிலைகளினால் நிறைய நன்மைகளை நீங்களும் நானும் இழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் அந்த ஆவியானவராக தேவன் நம்முடைய கரங்களை பயிற்றுவிக்க ஆரம்பிக்கின்றார். எப்பொழுதும் உருவின பட்டயத்தோடு கூட எந்த நேரத்தில் வர ஆரம்பித்தாலும் இவைகளை தவிர்க்கக்கூடிய ஆயத்தம் அடைந்தவனாய் நான் காணப்பட வேண்டும். எந்த நேரத்தில் என்னை எதிர்க்கக்கூடிய பிசாசின் ஆயுதங்கள் எனக்கு குரலமாய் கடந்து வர ஆரம்பித்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு சத்துவம் பெற்ற ஆயத்தம் படுத்தப்பட்ட ஒரு வீரனாய் நான் என் வாழ்க்கையை உருவாக்க வேண்டியது அவசியம். இதைத்தான் ஆவியானவராக தேவன் உனக்கும் எனக்கும் பேசி கற்பிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இந்த ஆவியானவராக தேவன் சொல்கின்றார், இது ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் அல்ல, இது உறங்கக்கூடிய ஒரு நேரமும் அல்ல, இது நீ உன்னுடைய வாழ்க்கையை சோம்பி தெரியக்கூடிய ஒரு நேரமும் அல்ல, இது நீயும் நானும் கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு நேரம். இப்போ சாத்தானுடைய தன்மை வரவே இல்லை உங்களுக்கு. அதாவது இந்த காட்டு ஆறுகளை பற்றி நீங்கள் மெய்யாகவே கேள்விப்பட்டிருக்க முடியும். காட்டு ஆறுகள் என்று அழைக்கப்படக்கூடிய மலை பிராந்தியங்களிலே காணப்படக்கூடிய ஆறுகள், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய ஆறுகளாய் காணப்படக்கூடிய அந்த ஆறுகளில் ஜனங்கள் இந்த கரையிலிருந்து அந்த கரையை நோக்கி கடந்து போக ஆரம்பிப்பாங்க. கடந்து போகிறதுக்கு முன்னால் ரெண்டு பக்கமும் இங்கும் அங்கும் திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கேட்டால், இதெல்லாம் தண்ணியே வரலையே, எதுக்கு இங்கேயும் அங்கேயும் நீங்கள் வந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே போக ஆரம்பிக்கிறீங்க? அங்கே காணப்படக்கூடிய அந்த மனிதர்களிலே ஒருவன் பேச ஆரம்பித்தார், காட்டு ஆறுகளை நம்ப நம்மளால் முடியாது, எந்த நேரத்தில் மழை பெய்து எந்த நேரத்தில் இந்த ஆற்றிலே பெரு வெள்ளம் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே இந்த ஆற்றை கடக்கிறதற்கு முன்பதாக பல முறை யோசித்து இந்த ஆற்றிலே நாம் மெய்யாகவே கடந்து போகின்றோம், பாதி வழியிலே போகக்கூடிய நேரத்தில் வெள்ளம் வருகிறது உண்டானால் எப்படி நான் என்னை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆயத்தம் அடைந்தவர்களாகவே நாங்கள் கடந்து போக ஆரம்பிக்கின்றோம் என்கிற ஒரு வார்த்தை பற்றி பேசினாங்க. காட்டு ஆறு மாதிரித்தான் சாத்தானுடைய வல்லமையும் கூட எந்த நேரத்தில் வரும் நமக்கு தெரியாது. எல்லா விதமான காரியங்களையும் எதிர்க்கக்கூடிய திராணி பெற்றவனாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் உன் கையும் என் கையும் எல்லா நேரத்திலும் ஆயத்தமான நிலையில் காணப்பட வேண்டியது அவசியம். உருவின பட்டயத்தோடு கூட உன் கையும் என் கையும் இயங்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய ஆவியாளர் உனக்கும் எனக்கும் கற்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். 2வது காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நெகேமியா 4வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். நெகேமியா 4:17 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் கட்டக்கூடியவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை சுமக்கக்கூடிய மக்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் சுமை ஏற்றக்கூடியவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலையை செய்து மறு கையினாலே ஆயுதங்களை அவர்கள் பிடித்திருந்தார்கள். 2வது காரியம் என்ன இருக்க வேண்டும் என்றால், என் கையும் உன் கையும் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வேலைகள் மெனக்கெடாதிருக்கக்கூடிய அளவிற்கு அவைகள் எல்லாம் ஆயத்தமாய் ஆயுதங்களை பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். நான் வேலை செய்ய துவங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய வேலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு சாத்தான் பல விதமான ஆயுதங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். எந்த பகுதியில் எந்த காரியங்களை செய்தால் இதை அவன் விட்டுவிட்டு மற்றொரு பகுதியை அவன் கண்காணிக்க துவங்க ஆரம்பிப்பான். 2 காரியத்தில் இந்த பகுதியிலும் பிசாசு வருகிறது உண்டானால் எதை அவனால் கவனிக்க முடியும், ஏதாகிலும் ஒரு பகுதியிலே அந்த மனிதனை வீழ்த்த முடியும் என்று சொல்லி சாத்தான் 2 மருங்கிலும் நமக்கு உரதமாய் வர ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல நெகேமியாவுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க பாருங்க, ஒரு கையிலே அவர்கள் வேலையை செய்தார்கள், மறு கையிலே அவர்கள் ஆயுததாரியாய் காணப்பட ஆரம்பித்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய வேலைகள் கெட்டு போகாதபடிக்கு அந்த வேலைகளை பாதுகாக்கக்கூடிய ஆயத்த நிலை எனக்கு வேணும்.
நிறைய நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன, சில பேர் ஜெபம் என்று சொன்னால் ஜெபத்திலேயே உறுதியாய் காணப்பட ஆரம்பிப்பாங்க, பைபிளை விட்டுருவாங்க. சில பேர் பைபிள் சொன்னால் பைபிளையே ஆழமாய் கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க, ஜெபத்தை விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், இதுவும் உனக்கு வேணும், அதுவும் உனக்கு வேணும், ரெண்டு காரியம் உனக்கு தேவை. ஆண்டவராக தேவனுடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேலையும் நீ மெய்யாகவே விடக்கூடாது, செய்யணும். இன்னொரு பக்கத்தில் சத்ருபானவன் வரக்கூடிய அந்த காரியங்களை தடுக்கக்கூடிய ஆயத்த நிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஒரு கர்த்தருடைய இராணுவ கர்த்தருடைய மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கடைசி கால யுத்த வீரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரே நேரத்தில் ரெண்டு வேலைகளையும் செய்யக்கூடிய திராணி பெற்றவனாய் விளங்க வேண்டும். இந்த கர்த்தராகிய தேவன் என்னுடைய கரங்களிலே கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளிலும் எந்த தடையும் வரக்கூடாது. சத்ருபானவன் வேலையை தடுக்கும்படி வரக்கூடிய சத்ருவோடும் கூட நீங்களும் நானும் யுத்தம் செய்யும்படி ஆயத்த நிலைகளிலே காணப்பட வேண்டும். இதை ஆவியானவராக தேவன் உனக்கும் எனக்கும் பயிற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா மற்றொரு விஷயத்தை பற்றியதான யோசனை நமக்குள்ள வர முடியாது. ஏதாகிலும் ஒரு காரியத்திலே நம்ம வந்து சின்சியாரிட்டி நம்ம வந்து காண்பிக்க ஆரம்பித்தால் மற்றொரு காரியத்தை நீங்களும் நானும் கோட்டை விட ஆரம்பித்து விடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், ரெண்டு விஷயத்திலும் ஆயத்த நிலை உனக்கு வேணும். எந்த நேரத்தில் எந்த பகுதியின் கூட பிசாசு வர ஆரம்பித்தாலும், நீ கட்டக்கூடிய கட்டுமான பணிகளை தடுக்கக்கூடிய அளவிற்கு பிசாசு வர ஆரம்பி அதிலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. உன்னை மேற்கொள்ளும்படிக்காய் சாத்தான் வர ஆரம்பித்தாலும் அங்கும் நீ ஆயுதம் இழந்தவனாய் நின்றுவிடக்கூடாது. என் கையில் அலங்கத்தை கட்டக்கூடிய பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். என் கையில் இனி ஆயுதங்கள் எதிர்க்க இப்படி இருக்கக்கூடாது. ஒரு கையிலே அலங்கத்தை கட்டக்கூடிய பணி, இன்னொரு கரங்களிலே ஆயத்தம் நிறைந்த ஒரு பணி. எப்படி பாருங்க, ஒரு கடைசி கால யுத்த வீரனுடைய நிலை, எல்லா விதமான காரியத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சத்துவம் பெற்றவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு வேலையை செஞ்சிட்டு இன்னொரு வேலையை செய்யாதிருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இல்ல, எல்லா விதமான வேலைகளிலும் நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமா இயங்க வேண்டியது அவசியம். ஆண்டவராக தேவன் சொல்லியிருக்கிறார், சாத்தானை எதிர்க்கக்கூடிய பணியை உன் கரங்களில் நான் தந்திருக்கிறேன், இந்த பணியை நான் செய்யக்கூடிய நான் என்னுடைய ஊழியத்தை நான் விட்டக்கூடாது, என் கரங்களை கொடுத்திருக்கக்கூடிய மற்ற கட்டுமான பணிகள் யாவற்றை விட்டுறக்கூடாது. இதிலும் என்னுடைய கவனம் இருக்க வேண்டும், அதிலும் என்னுடைய கவனம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஆண்டவராக தேவன் உன்னையும் என்னையும் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு இராணுவ வீரனுடைய நிலைமை எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது, தன்னையும் அவன் பாதுகாக்கவும் தன் நாட்டையும் பாதுகாக்கவும் எதிரியையும் அழிக்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம், மூன்று வேலைகளை ஒரே நேரத்தில் அவன் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். ஒன்று தன்னுடைய நாட்டிற்காக, இரண்டு தனக்காக, மூன்றாவது எதிரியை அழிக்கும்படியாக. ஒரு இராணுவ வீரன் மூன்று வேலையை ஒரே நேரத்தில் செய்கிறதை போல ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கணும். சாத்தானையும் எதிர்க்க வேண்டும், கட்டக்கூடிய கட்டுமான பணியையும் விடக்கூடாது. இந்த திறமையை ஆண்டவராக தேவனுடைய ஆவியானவர் உனக்கும் எனக்கும் பயிற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். ஏதாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனால் மற்ற எதையும் நான் பாராதவனைப் போல அல்ல. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து ரோட்டை கிராஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டும் பார்த்துட்டே போவாங்க. அந்த இடது பக்கத்தில் வரக்கூடிய வாகனங்களை பார்க்கக்கூடியவர்கள் வலது பக்கத்தில் வரக்கூடிய வாகனங்களை பார்க்க மாட்டாங்க. அவர்கள் அந்த பக்கத்திலே பார்த்து கொண்டு வரக்கூடிய மக்கள் வேகமாக வரக்கூடிய நேரத்தில் திடீர்னு சொல்லி ரைட் சைடில் திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் பக்கத்திலே வரக்கூடிய வலது பக்கத்திலிருந்து வரக்கூடிய வாகனம் அருகாமையில் வரக்கூடிய நேரத்தில் பார்த்து பதறி போய் கீழே விழுந்து செத்து போகிறத பார்க்க முடியும், அடிபட்டு சாகிறத பார்க்க முடியும். அப்படின்னா நேரத்தோ ஒரு மனிதனுக்கும் ரெண்டு புறத்தில் கவனம் மிகவும் முக்கியமான ஒரு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. ரெண்டு காரியத்தையும் அவன் செயல்படுத்த வேண்டியது அவசியம். இந்த கடைசி கால யுத்த வீரன் ஒரே பொறுப்போடு கூட அல்ல, ஒவ்வொரு காரியத்திலும் அவன் திறமைவாதியாக, அவன் திறமையான காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டும் என்கிறதை ஆவியானவராக தேவன் உனக்கும் எனக்கும் பயிற்றுவிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 13:15-19 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ரெண்டு ராஜாக்கள் 13:15, அதில் 15-19 வரை இருக்கக்கூடிய வசனங்களை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக்கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன்னுடைய கைகளை வைத்தபோது எலிசா தன்னுடைய கைகளை
ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த போது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரின் நின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது நீர் ஆப்பக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் மூன்று தரம் அடித்து நின்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி நீர் ஐந்து ஆறு விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர் இப்பொழுதோ சீரியரை மூன்று விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவராக தேவனுடைய இராணுவ வீரன் அல்லது யுத்த வீரன் என்று அழைக்கப்படக்கூடிய கடைசி கால சேனைகளின் மனிதன் எப்படி காணப்பட வேண்டும்? சத்துருனுடைய தன்மையான காரியங்களை தீர முறியடிக்க வேண்டியது அவசியம். ரெண்டு மூன்று முறை அடிச்சுட்டு போடுகிறது மட்டுமல்ல, அவன் ஒருவேளை அடிபடக்கூடிய ஒரு மனிதன் என்ன காரியங்களை செய்கிறான்? மீண்டும் தன்னுடைய படை பலத்தை பெருக்கி உங்களையும் என்னையும் மேற்கொள்ளும்படிக்காய் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதை. சாத்தானுடைய காரியங்களுக்கு விரோதமாய் கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நிலைகளை தீர முறியடிக்க வேண்டியது அவசியம். அவனுடைய தன்மைகளிலே ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட நீங்கள் நானும் விட்டுறக்கூடாது. அவனுடைய துருப்புகளிலே ஒரு சின்ன ஒரு நிலைகளை கூட நீங்களும் நானும் பேசாமல் விட்டுறக்கூடாது. அவனுடைய நிலைகள் அத்தனைவிதமான நிலைகளையும் தீர முறியடித்து அவைகள் யாவற்றையும் அதமாக்க வேண்டியது அவசியமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் ஒருவர் தன்னுடைய இராணுவ பணியை முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். சொந்த ஊருக்கு வரக்கூடிய நேரத்தில் வயல் வெளியிலே அவர் வர ஆரம்பித்தார். அங்கே வந்து பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்திற்கு மேலாக ஒரு சின்ன ஒரே ஒரு பையன் ஒருவன் மரத்தின் மேலே ஏறி பயங்கரமாய் கத்த ஆரம்பித்திருந்தான். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், அந்த மரத்திற்கு மேலாக நிற்கக்கூடிய அந்த சின்ன பையனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல பாம்பு ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த பாம்பை கண்டு அந்த சிறுவன் கத்தக்கூடிய ஒரு மனிதனை விளங்க ஆரம்பித்தான். சத்தம் போட ஆரம்பித்தான், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அந்த மரத்தை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்பதாக அந்த பாம்பு அந்த பையனை தீண்டி விட ஆரம்பிச்சிடும். அவன் கத்தக்கூடிய நேரத்தில் இந்த இராணுவ வீரன் கடந்து போனான். தன்னுடைய கரங்களில் அதை தன்னுடைய இடுப்பில் வந்து சின்ன ஒரே ஒரு ஒரு ரைஃப் ஒன்றை வைத்திருக்க ஆரம்பித்திருந்தான். நேர இராணுவ வீரன் கடந்து போனான். அந்த பாம்பு அவனை நோக்கி படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாம்பினுடைய தலையை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய கத்தியினால் அப்படி வெட்டி அந்த பாம்பை கொன்று போட்டான். கொன்று போட்டு கீழே இறங்கி வந்தான். தன்னுடைய ஷூவை மாட்டும்படிக்காய் உள்ளே கடந்து போனான். காலை உள்ளே விடக்கூடிய நேரத்தில் இராணுவ வீரன் திடீர்னு சொல்லி பயங்கரமாய் கத்தினான். அந்த இராணுவ வீரனுடைய வாயிலிருந்து நுரை நுரையாய் தள்ளி கீழே விழுந்து செத்து போயிட்டார். என்ன காரியம் நடந்துச்சு? வெட்டப்பட்ட அந்த தலை முழுவதும் அழிக்கப்படாமல் போனதுனால அந்த தலை துண்டாகி இராணுவனுடைய ஷூக்குள்ள போய் விழுந்துருச்சு. உள்ள கொடுவை ஷூக்குள்ள கொடுவை தன்னுடைய காலை விட்டான் பாருங்கள் என்ன நடந்தது. அதிலே பயங்கரமாய் கோபத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த பாம்பினுடைய தலையிலே காணப்படக்கூடிய முழு பாய்சனையும் அவனுடைய கால்களிலே மாறி மாறி கொத்தி அந்த ஸ்பாட்லேயே அவனுடைய ஜீவனை வாங்கி போட துவங்கிற்று. இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்கின்றார், சாத்தானுடைய நிலைகளை தீர முறியடிக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் கூட நீங்களும் நானும் விட்டுவிக்க கூடாது. யோசுவாவின் காலத்தில் அவங்க செஞ்ச காரியம் என்ன? கானானிய மக்கள் யாவரையும் அழிக்க வேண்டும் என்கிற ஒரு பணியை ஆண்டவராக தேவன் உருவாக்க துவங்க ஆரம்பித்தார். ஆனால் அதில் சில ஜனங்கள் வந்து அவனுக்கு முன்பதாக வந்து நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நாங்கள் வரக்கூடிய நேரத்திலே அம்பு அநேக விதமான அப்பங்கள் யாவற்றையும் சுழ சுழ நாங்கள் இழுத்துக்கொண்டு வர ஆரம்பித்தோம். இப்பொழுதோ அப்பங்கள் எல்லாம் மெய்யாகவே பூசணம் பூத்து போக ஆரம்பித்து விட்டது. நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் அதாவது உம்முடைய காரியங்கள் யாவற்றையும் நாங்கள் மெய்யாகவே சந்திக்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பித்தோம். எங்களுக்கு உண்டான துருத்துகளிலே காணப்படக்கூடிய தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போக ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செய்து எங்களோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யோசுவாவுடைய வார்த்தையை கேட்காமலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய அப்பத்திலே சிறிதளவு வாங்கி கொண்டு அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்ய ஆரம்பித்தாங்க. கர்த்தராக தேவன் யோசுவாவோடு கூட ஒரு வார்த்தை பேசினார், நீ உடன்படிக்கை பண்ணின இந்த மனிதர்கள் தான் உன்னுடைய கண்களுக்கு எல்லாம்
முள்ளும் விலாக்களின் கூறுகளுமாய் காணப்பட ஆரம்பிப்பாங்க. எப்படி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட சத்ருவானவன் உங்களையும் என்னையும் நயவஞ்சகமாய் ஏமாற்றக்கூடிய இந்த காலம் தீர முறியடிக்காமல் சின்ன ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் இடமளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களையும் என்னையும் சத்ருவானவன் மெய்யாகவே நசுக்கி போடக்கூடிய வல்லமை பெற்றவனாய் எழுமில் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், சத்ருவுக்கு எவ்வளவேனும் இரக்கம் பாராட்டாமல் தீர நீங்களும் நானும் முறியடிக்க வேண்டியது அவசியம். அவனுடைய ஒரு சின்ன ஒரு துருப்பை கூட நீங்களும் நானும் விடக்கூடாது. எல்லா காரியங்களையும் தீர முறியடிக்கக்கூடிய அளவிற்காக உங்கள் கரங்களும் என் கரங்களும் வலிமை பெற்றதாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவராக தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு ஒரு வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:57 இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 சாமுவேல் 17:57 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையிலே இருந்தது. எப்படி பாருங்க, பெலிஸ்தனை கொன்று போட்டுட்டேன்னு பேசாம வரல தாவீது. பெலிஸ்தனுக்கு மேலாக நான் என்னுடைய கரங்களிலே காணப்படக்கூடிய கவனை சுழற்றி கூழாங்கலினால் அடித்து அவனை கொண்டுட்டேன் அப்படி என்று சொல்லக்கூடிய வார்த்தையோடு கூட தாவீது வரல. அவன் செய்த அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள், இந்த பெலிஸ்தனுடைய உடையிலே காணப்படக்கூடிய அந்த வாளை உருவி அவன் தலையை வாங்கி கொண்டு கடந்து போக ஆரம்பிச்சான். அதுதான் தீர முறியடிக்கக்கூடிய ஒரு நிலை. அறகுறையாக விட்டுட்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அது என்ன ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அது மீண்டும் எழும்ப முடியும். ஒருவேளை அதன் மூலமாய் பெரிய ஆபத்து உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். ஆகவே தாவீது செய்த அந்த காரியத்தை பாருங்கள், அவன் தன்னுடைய கல்லினால் கோலியாத்தனுடைய நெற்றிப்பட அடித்தது உண்மைதான். கோலியாத்து தரையிலே விழுந்து செத்து போகக்கூடிய அளவிற்கு கீழே விழுந்தது உண்மைதான். என்றாலும் செத்து போய் விட்டார் என்று சொல்லி தாவீது அவனை விட்டு விடாமல் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அந்த கோலியாத்தனுடைய தலையை அறுத்து தன்னுடைய கைகளிலே பிடித்து கொண்டு கடந்து போக ஆரம்பிச்சோம். தீர முறியெடுக்கக்கூடிய கரங்கள், இந்த கரங்கள் தான் இந்த கடைசி காலத்திற்கு உனக்கும் எனக்கும் தேவை. ஏதோ ஒரு அரைகுறையான ஓட்டத்தை போல அல்ல, அரைகுறையான ஒரு காரியத்தை போல அல்ல, இந்த காரியத்தை கர்த்தராக தேவன் செய்யக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி தந்தார். ஆகவே கர்த்தராக தேவனுடைய திட்டத்தின்படி இந்த காரியத்தை செஞ்சு முடிச்ச இல்லை இல்லை, செய்யக்கூடிய அந்த வேலையை தீர நீ முறியடிக்க வேண்டியது அவசியம். தீர அந்த காரியங்களை செஞ்சு முடிக்கணும். ஒரு காரியத்தை ஆண்டவராக தேவன் நம்முடைய கரங்களில் தருகிறது உண்டானால் அந்த காரியத்தினுடைய எல்லை வரைக்கும் நீ கடந்து போக வேண்டியது அவசியம். அதனுடைய இறுதி வரைக்கும் நீயும் நானும் எட்டினவனாகவே கடந்து போக வேண்டியது அவசியம். இதுதான் இந்த கடைசி கால யுத்தவீரனுடைய பணி என்கிறதை பற்றி ஆண்டவராக தேவன் சொல்கின்றார். இந்த கரங்கள் தான் ஆண்டவராக தேவனுக்கு தேவை. எல்லா காரியங்களையும் தீர முறியடிக்கக்கூடிய கரங்கள், தீர முறியடிக்கக்கூடிய சத்துவம் பெற்ற வல்லமை பெற்ற கரங்கள் இந்த கடைசி நாட்களில் கர்த்தராக தேவனுடைய ஆவியானவருக்கு தேவை. அப்படிப்பட்ட மனிதனாக நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அரைகுறையான ஓட்டத்தோடு, அரைகுறையான காரியத்தோடு கூட, அரைகுறையான யுத்தத்தோடு கூட நின்று போகக்கூடிய மக்களைப் போல நீயும் நானும் அல்ல. சாத்தானை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தீர முறியடி. சாத்தானுடைய தலையை வாங்கி போட வேண்டும் என்றால் தீர அவனுடைய காரியங்கள் யாவற்றையும் மடங்கடிக்க வேண்டியது அவசியம். இந்த வைராக்கியம் செறிந்த கரங்கள் பெற்றவனாய் உன்னையும் என்னையும் ஆவியானவராக தேவன் உருவாக்கி கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கிறார். 4வது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை, 2 சாமுவேலின் புஸ்தகம் 23:10 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேல் 23:10 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இவன் எழும்பி தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் வரைக்கும் பெலிஸ்தரை வெட்டினான், பெலிஸ்தியர்களை வெட்டினான். வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பெலிஸ்தியர்களை வெட்டக்கூடிய ஒரு ஒரு தன்மை, அல்லது சத்ருவை முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மை கர்த்தராகிய தேவன் தர துவங்கினார். 4 பேரை வெட்டின உடனே ஒரு மனிதனை வெட்டினால் ஒரு மனுஷனுடைய கை எவ்வளவாய் வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனை வெட்டினால் அவனுடைய கழுத்தில் காணப்படக்கூடிய எலும்புகளை துளைத்து அவனுடைய கழுத்து பகுதியிலே காணப்படக்கூடிய எல்லா நரம்பு அந்த நரம்புகள் யாவற்றையும் அறுத்து வெட்டி போடக்கூடிய அந்த வெட்டக்கூடிய தன்மை எத்தனை பலம் வாய்ந்ததாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மனுஷனுடைய தலைகளையும் வாங்கி போட்டுக்கொண்டே வர ஆரம்பிக்கிறார். ஒரு 4 பேரை நீங்கள் வெட்டுகிறது உண்டானால் 5வது நபரை வெட்டக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கைகளெல்லாம் சலித்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, தன்னுடைய கையிலே பட்டயம் ஒட்டி கொள்ளக்கூடிய அளவிற்காய் அவன் வெட்ட துவங்க ஆரம்பித்தான் என்றால் அவனுடைய ஆவிக்குரிய வைராக்கியம் கைகளிலே ஒரு வைராக்கியம்,
என் தேவனாகிய கர்த்தருடைய யுத்தத்தை நான் செய்கிறேன். என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய யுத்தத்திலே நான் நிறுத்தக்கூடிய காரியங்களை அல்ல, எல்லா விதமான விஷயங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் கர்த்தராகிய தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என்னுடைய கரங்களிலே பட்டயங்கள் ஒட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பட்டயம் அவனுடைய கரங்களை விட்டு பிடுங்க முடியாத அளவிற்கு அத்தனை திறமையாய் வல்லமையாய் பலமாய் அந்த பட்டயங்களை பயன்படுத்தக்கூடிய வைராகிய கதியாய் அவன் இயங்க துவங்க ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார்? இந்த பட்டயங்கள் கைகளிலே ஒட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு என் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பணியை நான் சிரமேற்கொண்டு செய்வேன். என் கையில் ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த பணி, அதுதான் இந்த கைகளிலே காணப்படக்கூடிய ஒரு வைராக்கியம். என் தேவன் தந்திருக்கக்கூடிய பணியை நான் அலட்சியமாக நான் நோக்கி பார்க்கிறது இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரசங்கத்தை கேட்பாங்க, கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் ஊடாக கடந்து போவாங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த பிரசங்கத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் மறந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், என்ன பணியை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறாரோ அந்த பணியை திறமையாய் செய்கிறது மட்டுமல்ல, அந்த பணியை வைராக்கியமாகவும் நீயும் நானும் செய்யணும். என் கையே சலித்து போக ஆரம்பித்தால் கூட, என்னுடைய கரங்களை வலிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தால் கூட, என்னுடைய சத்துருவை முறியடிக்கக்கூடிய நிலைகளை நான் விடவே மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் தந்த இந்த வேலை, என் தேவனாகிய கர்த்தர் தந்த இந்த பணி, இந்த பணியை நான் நிறைவாக்காது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த பணியை விட்டு நான் ஓய்ந்து போகிறதே இல்லை. இந்த ஒரு வைராக்கியம் கடைசி கால கிறிஸ்தவனுக்கு மெய்யாகவே வர வேண்டும் என்கிறதை பற்றி ஆவியானவராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களிலே கர்த்தருடைய பணிகளை செய்யக்கூடிய நீங்களும் நானும் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம், சற்று நேரம் நம்ம வந்து அமர்ந்திருக்க ஆரம்பிக்கலாம். என்னால் இங்கும் அங்கும் ஓடி ஆடி இயக்கத்தின் ஊடாக போக முடியல, வயசாயிடுச்சு பார்த்தீங்களா, என்னால் முந்தி மாதிரிலாம் இயக்கத்தின் ஊடாக போக முடியல. இல்லை இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது என் கைகளை நம்பி கர்த்தர் இந்த பொறுப்பை தந்திருக்கிறார். என்னுடைய கைகளை வலிக்க ஆரம்பித்தால் கூட என்னுடைய பட்டயத்தை என்னுடைய கைகளிலே நின்று பிடுங்க முடியாத அளவிற்கு இந்த பட்டயம் கைகளோடு கூட ஒட்டி கொள்ள வேண்டியது அவசியம். அவ்வளோ வைராக்கியம், அத்தனை வைராக்கியம். இந்த வைராக்கியத்தின் நிலை உனக்கும் எனக்கும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தால் மட்டும்தான் இறுதிக்கால யுத்தத்திலே மகாபெரிய வெற்றி நிலைகளை எட்ட உன்னாலும் என்னாலும் ஆகும். வைராக்கியம் சார்ந்த ஒரு கிறிஸ்தவம், வைராக்கியம் சார்ந்த கர்த்தருடைய பிள்ளை, வைராக்கியமாய் எழும்பக்கூடிய கிறிஸ்தவ ஊழியன் இவன் தான் இந்த கடைசி காலத்திற்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறான் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கும் பேச துவங்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 8:26 எந்த வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். யோசுவா 8:26 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். ஆயீயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன்னுடைய கையை மடக்கவே இல்லையா. எப்படி பாருங்க, அந்த ஈட்டி தான் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ரட்சிப்பு என்பதை கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பித்ததுனாலே ஆயி பட்டணத்தை முறியடிக்கக்கூடிய வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் அழிக்கும்படிக்காக ஜனங்கள் போயிருப்பாங்க, எத்தனை பேர் தப்பிச்சு ஓடியிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து அவர்களுடைய கரங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் இங்கும் அங்கும் விலகி ஓடியிருக்க முடியும். அவர்களை ஓட ஓட துரத்தி வெட்டி எல்லா பட்டணத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் அழிக்கக்கூடிய வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், அல்லது ஒரு நாள் கூட ஆயிருக்கலாம். அந்த ஒரு நாள் வரைக்கும் தன்னுடைய கையை இங்கும் அங்கும் மடக்காமல் நீட்டினவனமாய் வைத்திருக்கக்கூடிய வைராக்கியம். எப்படிப்பட்ட வைராக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தராகிய தேவன் சொன்னார், இந்த அம்புதான் மகாபெரிய ரட்சிப்பை உண்டுபடக்கூடிய அம்பு, இந்த அம்பை நீ மெய்யாகவே தாழ்த்துகிறது உண்டானால் ஆயி பட்டணத்தார் உன்னுடைய ஜனங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அம்பை நீ தாழ விடாத அளவிற்கு இந்த அம்பை நீ நீட்டிக்கொண்டு ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் ஜனம் ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விடும். யோசுவாவுக்குள்ளாக வந்த அந்த வைராக்கியம், என் கைகளை சலித்து போக ஆரம்பித்தாலும் என் கரங்களை பலவீனப்படுத்தப்பட ஆரம்பித்தாலும் கூட இந்த அம்பை நான் ஒரு நாளும் தாழவிட மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட நீட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கக்கூடிய அந்த வைராக்கியம், அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகிறார். வைராக்கியமற்ற கிறிஸ்தவம், பலவீனமான கிறிஸ்தவம் என்கிறதை கர்த்தருடைய வேதம் உனக்கும் எனக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஆரம்ப நாட்களில் வைராக்கியம் கொண்டவர்களாய் எழும்பி நின்று காரியங்களை சாதிக்க துவங்க ஆரம்பித்தாங்க. அவர்களுடைய வைராக்கியங்களுக்கு முன்பதாக சத்ருவினால் ஒரு நாளும் நிற்கவே முடியல. அவர்கள் எழும்ப சாத்தான் தன்னுடைய வல்லமையான காரியங்களை விட்டு ஒரே ஓட்டமாய் ஓடி பதுங்கிக் கொள்ளக்கூடிய அந்த காலங்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள் காணப்படக்கூடிய வைராக்கியங்கள் எல்லாம் தொய்ந்து போக சாத்தான் வீரியம் கொண்டு எழும்ப ஆரம்பிக்கிறது நாம் பார்க்கிறோம்.
சாத்தானுடைய பலம், சாத்தானுடைய வல்லமை இன்றைக்கு அங்கங்கே நாதபடி எல்லா விதமான இடங்களிலும் வியாபித்திருக்கிறதுடைய காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவனுக்குள் காணப்படக்கூடிய அந்த வைராகியத்தினுடைய நிலைகளை அவன் இழந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு காலத்தில் முழங்காலிலே நின்று ஜெபிப்பேன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவன், ஒரு காலத்தில் கர்த்தராகிய தேவனை நோக்கி கரங்களை விரித்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவன், அதிகாலை இருட்டோடு எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவன் இன்றைக்கு அவருடைய நிலைமைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக கடந்து போக ஆரம்பித்தது என்று பாருங்கள். அவனுடைய ஆவிக்குரிய ஆழ்ந்த நிலைகள் எல்லாவற்றையும் தொலைத்து போட்டவனாய், வைராக்கியத்தை இழந்த பெயர் கிறிஸ்தவனாய் வாழக்கூடிய மனிதனை கொண்டு கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்க முடியும்? ஆகவேதான் இந்த கடைசி கால சந்ததி எப்படி எழும்ப வேண்டும் என்று ஆவியானவராக தேவன் விருப்பம் கொள்ள ஆரம்பிக்கிறார் என்றால், வைராக்கியம் பெற்ற ஒரு சந்ததியாய் கைகள் சலித்து போக ஆரம்பித்தால் கூட என் கையை விட்டு பட்டயத்தை எடுக்கவே கூடாது. என்னுடைய தேசம் மெய்யாகவே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த ஈட்டியை நீ நீட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆயி பட்டணத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனிதன் கூட உன் தேசத்தை தொட முடியாது. இந்த ஈட்டியை நீ என்றைக்கு நீ தாழ விழக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்குகிறாயோ, ஆயி பட்டணத்தால் உன்னுடைய ஜனங்கள் தோற்கடிக்கப்பட ஆரம்பித்து விடுவார்கள். கர்த்தர் பேசின வார்த்தையை கேட்ட யோசுவா அந்த யுத்தம் முடியக்கூடிய வரைக்கும் தன்னுடைய கைகளை அவன் தாழ விடவே இல்லையே. ஏனென்றால் ஆண்டவராக தேவனுக்குள் காண்பிக்கப்படக்கூடிய அந்த ஒரு வைராக்கியம், என் ஜனங்கள் கர்த்தராக தேவனுடைய நாமத்தினாலே யுத்தத்திலே ஜெயத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு அந்த ஒரு வைராக்கியம் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வைராக்கியம் எங்கே இருக்கிறது என்று பார். வைராக்கியத்தின் இலைகளை இழந்து போகக்கூடிய மனிதர்களா என்றைக்கோ நீங்களும் நானும் காணப்பட துவங்கினோம். ஒரு காலத்தில் கர்த்தர் என்று சொன்னால் நெருப்பாய் பற்றியறியக்கூடிய நீயும் நானும் இன்றைக்கு எந்த மூலையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஊழியம் என்று சொன்னால் அநேக விதமான ட்ரம்மை நம்முடைய அதாவது நம்முடைய ஷோல்டரில் அணிந்து கொண்டு ட்ரம்மை அடித்து கொண்டு ஊழியம் பார்த்த மக்கள் எங்கே? இன்றைக்கு ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இங்கும் அங்கும் சாக்கு போக்கக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் சொல்லக்கூடிய நீயும் நானும் எங்கே? ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஆலயம் என்று சொன்னால் ஆலயம் திறக்கிறதற்கு முன்பதாகவே வாசலே வந்து நின்று கொண்டு ஆலயம் எப்பொழுது திறக்கும் என்று சொல்லி காத்திருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கே? ஆலயம் திறந்தாலும் அநேக மணி நேரங்களுக்கு பிறகு கடைசி நேரத்தில் வரக்கூடிய நீயும் நானும் எங்கே? வைராகி எங்க போச்சுங்க? ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல பக்தன் தாவீது சொல்லுகின்றார், நித்தம் என்னுடைய வாசல் படியிலே காத்திருந்து ஆண்டவராகிய தேவனுக்குள் திருப்தியடையக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்த தாவீதின் காலம் எங்கே? இன்றைக்கு ஆலயத்துக்குரிய காரியங்களிலே சபை போதகர்களுடைய வீட்டை தேடி வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய நிலைகள் இன்றைக்கு எங்கே? ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் சொல்லுகின்றார், வைராக்கியம் நிறைந்த சந்ததியாக எழும்ப வேண்டும். உன் கையும் என் கையும் சலித்து போக ஆரம்பித்தால் கூட அந்த வைராக்கியத்திலே ஒரு நாளும் நீயும் நானும் தொய்ந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைந்த கிறிஸ்தவர்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்ப வேண்டும் என்கிறதான் ஆவியானவராகிய தேவனுடைய திட்டம் தீர்மானம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான விதத்தில் பேச ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க, யாத்திராகம புஸ்தகத்தில் 4:4 இந்த வார்த்தையை சொல்கிறது, சற்று நிதானமாய் வாசியுங்கள். யாத்திராகமும் 4:4 என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதனுடைய வாளை பிடி என்றார். அவன் தன்னுடைய கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவனுடைய கையிலே கோலாயிற்று. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து பாம்பை பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பாம்பனுடைய தலையை தான் பிடிப்பாங்க. பாம்பினுடைய தலையை பிடிக்கிறது உண்டானால் பாம்பை வந்து எளிதான விதத்தில் நீங்களும் நானும் கேப்சர் பண்ணிட முடியும், பிடிச்சிட முடியும். ஆனால் பாம்பினுடைய வாழை தொட்டிங்கன்னு வச்சிங்களேன், வாழை தொடக்கூடிய நேரத்தில் ஒரே போட திரும்பி அந்த பாம்பு வந்து கொத்துக்கிறதை பார்க்க முடியும். எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் பாம்பினுடைய வாழை மத்தில் யாரும் பிடிக்க மாட்டாங்க. பாம்பினுடைய வாழை பிடிக்கிறதுக்கு முன்பதாக தலையை போய் ஈஸியாக பிடிச்சிடலாம். தலையை பிடிச்ச அந்த பாம்பினுடைய காரியங்களை நம் வசமாய் கொண்டு வர முடியும். ஆனால் பாம்பினுடைய வாழை நீங்கள் தொடுகிறது உண்டானால் அது உங்களை தீண்டாமல் ஒரு நாளும் இருக்காது. கர்த்தராகிய தேவன் என்ன விதமான வார்த்தையை சொல்கின்றார், மோசேயை பார்த்து உன் கையில் இருக்கக்கூடிய கோலை நீ தரையில் போடுப்பான்னு சொல்லுகின்றார். தரையில் போடக்கூடிய நேரத்திலே பெரிய ஒரு வலு சர்ப்பமாய் அந்த கோல் உருவாக்கப்பட துவங்கிற்று. வலு சர்ப்பம் அது சீறிக்கொண்டு மோசேயை தீண்டும்படிக்காய் வரக்கூடிய அந்த நேரம் கர்த்தராகிய தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நீ அதனுடைய வாளை பிடின்னு சொல்கிறார். நம்மளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே வாழை பிடிச்சா அந்த பாம்பு கொத்தாமல் விடாது ஆண்டவரே, அந்த வாழை தொடாமல் ஒருவேளை நான் தலையை பிடிக்கக்கூடிய அந்த ஒரு காரியமாக இருக்கிறது உண்டான சம்மதிக்கனாலும் முடியும். ஆனால் நீர் சொல்கிறீர் வாழை பிடிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை பற்றி சொல்கின்றேன், இதில் நான் வாழை பிடிக்கிறது உண்டானால் அந்த பாம்பு என்னை தீண்டாது இருக்கிறது எப்படி?
ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவராக தேவன் உனக்கும் எனக்கும் கற்பிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். பயம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பாம்பே தீண்டினாலும் அதனுடைய வாலை பிடி என்று கர்த்தர் சொன்னால் நீயும் நானும் பிடிச்சிடணும். அதை பற்றி நம்ம யோசிக்க கூடாது. அது தீண்டுமா தீண்டாதா, அது நமக்கு விரோதமான காரியத்தை செய்யுமா செய்யாதா யோசிக்கவே கூடாது. பயம் இல்லாதிருக்கக்கூடிய கிறிஸ்தவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ வட்டாரங்களில் நிறைய பேருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா வந்து தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. தீமைக்கு தீமை நீங்கள் செய்யக்கூடாது. கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறாரு, தீமை செய்யக்கூடிய மக்களை விட்டு நீங்கள் தொலைதூரமாக விலகி போயிருங்கன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே சாத்தான் ஒருவேளை எனக்கு உரதமாய் வர ஆரம்பித்தாலும் அவன் தூரத்திலே வருகிறதை காணக்கூடிய நான் இந்த வழியாய் நான் கடந்து போய்விட வேண்டியது அவசியம். அவனுக்கு முன்னால் நான் வந்து போகக்கூடாது, அவனுக்கு முன்பதாக போய் நான் நின்று சண்டை போடக்கூடாது. இப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் பயிற்றுவிக்கப்படக்கூடிய நிலைகள் ஒரு காலத்தில் வந்தது. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கின்றார், சாத்தானை எதிர்க்க வேண்டிய காலம் இது. நீயும் நானும் நேருக்குதானா போய் சந்திக்கணும். பிசாசனுடைய தன்மைகள் வரக்கூடிய நேரத்திலே பிசாசு எதற்காக வர ஆரம்பிக்கின்றான், அவனுடைய முகத்தை நான் பார்க்கிறது எப்படி என்று சொல்லி விலகி ஓடக்கூடாது. பயமற்ற கிறிஸ்தவனாய் நீயும் நானும் விளங்கணும். அப்படி பயம் இல்லாத ஒரு சந்ததி உருவாக்கப்படக்கூடிய அந்த நேரம் தான் சாத்தானுடைய மனம் பயத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். பயப்பட பயப்பட சாத்தான் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சாத்தான் என்கிறவன் ஒரு தெரு வீதியிலே காணப்படக்கூடிய ஒரு நாய்க்கு சமானம். இந்த நாய் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறது, சில தெரு நாய்கள்லாம் வந்து அந்த தெருவின் ஊடாக நீங்கள் கடங்க நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடிய நேரத்தில் அந்த நாய்கள் குலைத்து உங்களை துரத்தி கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். எவ்வளோ தூரம் நீங்கள் அதாவது அந்த நாய்க்கு முன்பதாக நீங்கள் ஓட 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 வந்து உங்களை விடாமல் துரத்தி கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் அந்த நாயை நிறுத்துகிறதுக்கு என்ன வழி? நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் ஒரு முறை அதாவது இந்த டூ வீலரில் நாங்கள் வந்து கடந்து போக ஆரம்பிச்சிருந்தோம். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த ஸ்ட்ரீட் வழியாக நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் அந்த தெரு நாய்கள் ஒரு 4-5 நாய்கள் இருந்தது. அந்த பைக்கில் உள்ள நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் 4 நாய்களும் எங்களுடைய அந்த பைக்கை மெய்யாகவே அது சுற்றிலும் நின்று அப்படி குலைத்து கொண்டு துரத்தக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சு. பைக்கு போகக்கூடிய வேகத்துக்கு அதுவும் வேகமாய் வர ஆரம்பித்தது. என்னுடைய நண்பன் பின்பதாக உட்கார்ந்துக்கூடிய நண்பன் சொன்னால், ஐயோ இந்த நாய் துரத்தக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கறது உண்டானால் எங்கே ஒருவேளை நம்ம மேலே விழுந்து அந்த நாய்கள் நமக்கு அநேகம் தீங்கான காரியங்களை செஞ்சிருமோன்னு சொல்லி பயமா இருக்குப்பா என்று ஒரு வார்த்தையை பற்றி பேசினான். நான் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், பயப்படாத, இப்போ நான் அந்த பைக்கை நான் வந்து ஸ்டாப் பண்ணுகின்றேன், அதை என்ன செய்கிறதுன்னு பாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, பைக்கை மட்டும் நின்று ஸ்டாப் பண்ணிடாத, அந்த நாய்கள் எல்லா விதமான நாய்களும் பாய்ந்து நம்மை கடித்து குதற ஆரம்பிச்சிடும். நான் சொன்னேன், இல்லை இல்லை நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு பைக்கை அப்படியே பிரேக் அடித்து நான் நிறுத்த ஆரம்பித்தேன். வந்த நாய்கள் எல்லாம் ஒரே ஓட்டமாக பின்பதாக ஓடிய போக ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் சொல்லுகின்றார், சாத்தானுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். எதுக்காமல் இருக்கக்கூடிய வரைக்கும் அவன் உங்களுக்கும் எனக்கும் விரோதமான காரியங்களை செய்து கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கும் எனக்கும் விரோதமான காரியங்களை உருவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், பயமற்ற கிறிஸ்தவன், பயமற்ற நிலைகளோடு கூட நீயும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். பயமற்ற வாழ்க்கையோடு கூட நீயும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலம் பயம் நிறைந்த மனிதனுக்குரிய ஒரு காலம் அல்ல, இது பலம் பொறிந்துள்ள மனிதனுக்குரிய ஒரு காலமாக இருக்கிறபடியினாலே இந்த காலத்தில் நீயும் நானும் காரியங்களை செயல்படுத்த வேண்டுமென்றால் பயமற்ற கிறிஸ்தவனாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உன்னையும் என்னையும் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்மை அறியாத பயம் என்ன காரியங்களை சாத்தான் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். எத்தனை ராஜ்யங்களை அவன் கெடுத்து போடக்கூடியவனாய் விளங்கினான், எத்தனை ஆதிக்கங்களை அவன் அழித்து போடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான், எத்தனை காரியங்களை அவன் அதமாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ள யூதாஸ் காரியத்தையே தட்டி வீழ்த்தக்கூடிய காரியங்களை செய்த இந்த சாத்தானுக்கு முன்பதாக நான் எம்மாத்திரம் என்கிற நிலையை நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பித்தால் சாத்தானை எதிர்க்க உன்னாலும் என்னாலும் ஆகாது. கர்த்தர் சொல்லுகின்றார், பயம் இல்லாத கிறிஸ்தவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டும். எந்தெந்த காரியங்களை பற்றிதான பயம் பிசாசினுடைய அடிப்படையிலே உனக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்பட ஆரம்பிக்கிறதோ அதை நீயும் நானும் மேற்கொள்ளக்கூடிய திறம் பெற்றவனாய் விளங்க வேண்டியது அவசியம். எந்தெந்த காரியங்களை பற்றி நீயும் நானும் அச்சம் கொள்ள ஆரம்பிக்கிறோமோ இந்த காரியங்களிலே சாத்தான் இன்னை ஜெயித்து விடுவான். எதை குறித்து நீயும் நானும் அச்சம் கொள்கிறோமோ அந்த அச்சத்தை முதல் காரியம் தவிர்க்க வேண்டியது அவசியம். இதுதான் உலகத்தினுடைய நியதி. இந்த காரியங்களை மேற்கொள்ள நாள் எப்படி ஆகும் யோசிக்காத மோசி அந்த நியதியை யோசிக்கல, வாழ பிடிச்சால பாம்பு தீண்டிவிடும் என்கிற நியதியை யோசிக்கல. கர்த்தராகிய தேவன் சொல்லிட்டாரு, வாளை பிடிக்க வேண்டும். வாளை பிடிக்க ஆரம்பித்தான், என்ன நடந்தது பாருங்கள். அந்த வாளை பிடிக்கக்கூடிய அந்த பாம்பு அந்த பாம்பினுடைய நிலைகளை விட்டு கோலாய் மாற்றப்பட துவங்க ஆரம்பித்தது.
ஒரு இராணுவ வீரனுடைய நிலை பயம் இல்லாததாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறதை போல, ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பயமற்ற ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறது தான் ஆவியானவராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஒரு விருப்பமாய் காணப்பட துவங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய விஷயங்களை பற்றி பிசாசோடு கூட எப்படி எதிர்த்து நிற்க என்னால் ஆகும், சாத்தானுடைய தந்திரங்கள் மகாபெரிய வல்லமை பெற்றதாய் விளங்கக்கூடிய இந்த காரியங்களை மேற்கொள்ள என்னால் எப்படி ஆகும், கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், எல்லா விஷயத்தையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்ற ஆவியானவராக தேவன் உன்னோடும் என்னோடும் கூட இருக்க ஆரம்பிக்கின்றார். அவர் யுத்தத்திலே ஜெயபலமான காரியங்களை உருவாக்கக்கூடிய கர்த்தர், அவருடைய நாமத்தினாலே எதையும் சாதிக்க உன்னால் ஆகும் என்கின்ற தெளிந்த பயமற்ற நிலை எப்ப நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதோ, சாத்தான் அந்த நிலைகளில் உன்னையும் என்னையும் கண்டு பயம் கொள்ளக்கூடியவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் ஆவியானவராகிய தேவன் பயமற்ற ஒரு நிலைகள் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சந்ததியை கர்த்தராக தேவனுடைய ஆவியானவர் எழும்பப்பட வேண்டும் என்கிற நிலைகளை இந்த நாட்களில் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, உபாகம புத்தகத்தில் 20வது அதிகாரம் 14வது வசனம். இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது, உபாகமம் 20வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடே வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்புக் கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது, எல்லா காரியங்களையும் சாத்தானுடைய கரங்களிலே இருந்து வரப்பற்றக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லுகின்றார். நீ தோற்று போவேன் என்கக்கூடிய ஒரு நிலையோடு கூட அல்ல, சத்துருவை கொள்ளையிடுவேன் என்று சொல்லக்கூடிய நிலையோடு நீயும் நானும் கடந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக தேவன் எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார், யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தராகிய தேவனுடைய ஜனங்களுடைய கரங்களில் எக்காலத்தை ஆண்டவராக தேவன் கொண்டு போகும்படியான வார்த்தைகளை சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த எக்காலத்தினுடைய சத்தத்திற்கு என்ன விதமான விளக்கத்தை சொல்ல முடியும்? ஒன்று, ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தப்படுத்தப்படும்படிக்காக ஊதக்கூடிய எக்காலம். இரண்டு, வெற்றியை அறிவிக்கக்கூடிய எக்காலம். ஆண்டவராக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, இந்த ரெண்டு எக்காலங்களையும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஒன்று, ஆண்டவராக தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியம், ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய ஒரே இறுதியினுடைய இலக்கு வெற்றி தான். ஆகவே வெற்றியின் எக்காலத்தை கட்டாயம் உங்களுடைய கரங்களிலே கொண்டு போக வேண்டியது அவசியம். சத்துருவின் முகத்தை பார்க்கும்போது நீயும் நானும் பயப்படக்கூடாது. சத்துருடைய நிலைகளை நீயும் நானும் கேள்விப்படும் போது பயம் கொள்ளக்கூடாது. உனக்கு எதிராளியாய் வரக்கூடிய சத்துருனுடைய சத்துவங்கள் மகா உன்னதம் பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவைகளை பற்றி நீயும் நானும் கேள்விப்படக்கூடிய நேரத்தில் உன் கைகளும் என் கைகளும் தளர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் சத்துருவின் எல்லா ஆயுதங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் பெற்ற கர்த்தராக தேவன் என்னுடைய கரங்களை வலிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நிலையோடு நீயும் நானும் யுத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். நிறைய நேரங்களில் இஸ்ரவேல் மக்களுடைய மனம் தண்ணீராய் கரைந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்வார், அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய மனம் மெய்யாகவே துவண்டு போகக்கூடாது. யுத்தத்திலே அவர்களுடைய நிலைகளை பார்க்கக்கூடிய நீயும் நானும் மெய்யாகவே அநேக விதமான கஷ்டங்களின் ஊடாக கடந்து போகக்கூடாது. கர்த்தராகிய தேவன் உனக்கு முன்பதாய் கடந்து போகக்கூடியவர், பயமற்றவனாய் நீ மெய்யாக அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்யும்படி கடந்து போகிறது உண்டானால் உன் தேவனுடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிக்க உன்னால் ஆகும். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் உனக்கும் எனக்கும் படிப்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. பயமற்ற கிறிஸ்தவனாய், பலம் பெற்ற கிறிஸ்தவனாய், எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய சத்துவம் பெற்றவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு காலத்தில் சாத்தானுடைய நிலைகளை கண்டு நீங்களும் நானும் பயம் கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு காலத்தில் வரக்கூடிய பிசாசின் ஆதிக்கங்கள் எத்தனை வலிமையோடு கூட வரப்போகிறதோ என்கிறதை குறித்து நீங்களும் நானும் கேள்விப்படக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் பயத்தோடு கூட காணப்பட துவங்க ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார், நீ இனி பிசாசை கண்டு அல்ல, பிசாசு இனி உன்னுடைய பிரசரத்தை காணக்கூடிய நேரத்தில் பயம் கொள்ளக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். ஒரு இராணுவ வீரனுடைய பலம் எப்படியாக இருக்க வேண்டும், அவன் பயங்காளியாய் அல்ல, அவன் பலம் பொருந்தினவனாய் விளங்க வேண்டியது அவசியம். உன் பலத்தை சத்துரு கேள்விப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மனம் எல்லாம் கரைந்து போக வேண்டியது அவசியம். நெப்போலியன் என்று அழைக்கப்படக்கூடிய மகாபெரிய ஒரு மனிதன், உலகத்திலே எத்தனையோ விதமான நாடுகளை தன்வசமாய் மெய்யாகவே பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன்,
அந்த மனிதனுடைய பெயரை சொன்னாலே அநேகம் நாடுகள் கலக்கத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். மகா அலெக்சாண்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மன்னனுடைய பெயரை சொல்ல ஆரம்பித்தாலே அநேகம் விதமான மக்களுடைய மனம் எல்லாம் தண்ணீராய் கரைந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அத்தனை பலம் வாய்ந்த ஒரு வீரன் அவன். அவனை எதிர்க்க எங்களால் எப்படி ஆகும் என்று சொல்லி ஜனங்கள் நம்முடைய தேசத்திற்கு உரமாய் அவன் வருகிறான் என்று சொல்லி கேள்விப்படக்கூடிய நேரத்தில் பல விதமான பட்டணங்களிலே காணப்படக்கூடிய மக்கள் பட்டணத்தையே காலி பண்ணிட்டு எங்கே ஓடி போயிடுவாங்களோ, அந்த மாதிரி சத்ருவுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய கிறிஸ்தவனாய் நீயும் நானும் விளம்ப வேண்டும். பயமுள்ளவனாய் அல்ல, பலம் பெற்றவனாய் நீயும் நானும் விளங்குகிறதான் ஆவியானவராக தேவனுடைய இறுதியின் நிலையாக உன்னையும் என்னையும் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ விஷயங்களை பற்றி தான பயம் நமக்குள் உண்டு. இதை சாதிக்க என்னால் முடியுமா, இதை செய்ய என்னால் முடியுமா, சாத்தானுடைய வல்லமையான ஆயுதங்களை மேற்கொள்ள என்னால் முடியுமா? கர்த்தர் சொல்ல முடியும். உன் கையை ஆண்டவராக தேவன் வலிமைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். இந்த கைகளை கொண்டு உங்களிலே ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் சேர்ந்தால் 10,000 பேரை மடங்கடிக்க உன்னால் ஆகும். அதுதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். உன்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவனாகவே நான் இன்றைய தினம் உன்னை உருவாக்குகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, பலம் பெற்று கிறிஸ்தவனாய் விளங்க வேண்டும் என்றால் உன் கைகளை கர்த்தராகிய தேவன் பலப்படுத்தும்படி நீயும் நானும் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஒரு யுத்தத்திற்கு கைகள் எத்தனை தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறதோ அதே போல் இந்த கைகள் பலமடைய பண்ண வேண்டியதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளிலே ஒன்று. இதைத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலங்களில் வலியுறுத்தி துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த கரங்களை கர்த்தராகிய தேவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க நீங்கள் மெய்யாகவே பிரயாசப்படும் பொழுது இந்த கரங்களை கொண்டு பெரிய காரியங்களை சாதித்து எழும்பி வரும் சாத்தானின் ராஜ்யங்களை அதமாக்கி தேவனுடைய சித்தத்தை உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் கர்த்தராக தேவன் நிறைவாக்கி தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் எங்கள் கரங்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஆவியானவராக தேவன் என்கிற தலைப்பின் கீழ் எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு வந்தீர் கர்த்தாவை. ஆயத்தப்படுத்தப்பட்ட கைகளை பற்றி ஆண்டவராக தேவன் எங்களுக்கு சொன்னீர். இக்கர்த்தாவை உமக்கு கோடான கோடி சோத்திரம். எங்கள் பணிகளிலே எந்த விதமான தடையும் இல்லாமல் எங்கள் பணிகளை திறமையாய் செய்து முடிக்கக்கூடிய கரங்களாக எங்கள் கரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் தீர முறியடிக்கும்படியாக எல்லா விதமான காரியங்களையும் செய்து முடிக்க கூடிய வல்லமை பெற்ற கரங்களாக மட்டுமல்லாமல் எங்கள் கைகளிலே பட்டயங்கள் ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்காக வைராக்கியம் பெற்ற கரங்களாக கர்த்தராகிய தேவனுடைய நாமத்திலே பலம் கர்த்தாவை பலம் பெற்றதாக பயத்தை தொலைத்து போடக்கூடிய ஒரு கரங்களாக எங்கள் கரங்கள் உருவாக்கப்பட இன்றைக்கு ஆவியானவராகிய உம்முடைய கரங்களுக்குள் எங்கள் கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவை. யுத்தத்திலே ஜெயபலமாகிய கர்த்தாவை, இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற மகாபெரிய பயிற்சிகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தரும்படி சித்தம் வைத்தீரே, அதற்காக நன்றி. கற்றுக்கொண்ட வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கத்தோடு கூட ஏற்ற இயக்கத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கி முடித்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தி கடைசி கால யுத்தத்திலே ஜெயம் பெற்ற மக்களாய் விளங்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின் படியே கர்த்தராக தேவன் உங்கள் கரங்களை பலமடைய பண்ணும்படி அவருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தராக தேவன் பயிற்றுவிக்கக்கூடிய ஆவியானவராக தேவன் உங்களையும் என்னையும் பயிற்சிக்கு உட்பட பண்ணி இந்த கடைசி கால யுத்தத்திலே திறமையாய் யுத்தம் செய்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவாக்கி தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்தை இந்த பூமியிலே செய்து முடிக்க உங்களையும் என்னையும் கர்த்தராக தேவன் பயன்படுத்துவார். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.